முன்னாடி பரோட்டா பண்ணோம், அதுக்கு ஒரு சால்னா பண்ணணும்ல. இன்னைக்கு வெஜிடேரியன் தான், சால்னா பண்ண போறோம். இதுல எந்த வெஜிடபிள்ஸ் எதுவுமே போடாம நம்ம எப்படி சால்னா பண்றதுன்னு பாத்துடலாமா? அமைதியா சமத்தா உட்காந்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு என்னாச்சு? டயர்ட் ஆயிட்டீங்களா? இப்பதான் யோகா பண்ணிட்டு வந்தாங்க, ரொம்ப அசதியா இருக்கு நான் உங்களுக்குல. வேற எதனா சொல்ல விரும்புறீங்களா? பரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல, சால்னா பரோட்டாலாம் ரொம்ப நாள் ஆச்சாங்க சாப்பிட்டு. ஸோ இன்னைக்கு இந்த சால்னாவை எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம். பார்த்தீங்கன்னா சால்னா பண்ணுறதுக்கு இந்த பக்கம் வெங்காயம் வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்திலே நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு அரைச்சாச்சு. ஸோ வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது அதிலே அரைச்சி வச்சாச்சு. ஒரு வெங்காயம் போட்டேன், ஒரு அஞ்சு பற்கள் பூண்டு, சின்னதாக ஒரு இஞ்சி அதுவும் போட்டாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷ்நட் போட்டிருக்கேன், அதாவது முந்திரி அது போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தேங்காய், ஒரே சின்ன சில்லு தேங்காய் போட்டு வச்சுருக்கேன், அதிலே ஒரே பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிட்டேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேவை கலப்பை உப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இந்த நாளையும் சேர்த்துருக்கேன். இந்த பக்கம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டாரனிஸ் இருக்குது, சோம்பு இருக்குது. பக்கத்திலே புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான எண்ணெயும் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம சால்னாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் பண்ணால் தான் இது கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம பேனில் பண்ணிவிட்டு குக்கரில் ஊற்றிடலாம். ஏன்னா இந்த சாத்தை பண்ணுறது நமக்கு க்ளீனாக தெரியணுன்றதுக்காக இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் நெய் இல்லை பட்டர் கூட போடலாம். இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும்னா நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த எண்ணெய் காஞ்ச உடனே உடனே பண்ணிடலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் வேலை தான், அதுக்கு மேலெலாம் ரொம்ப நேரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சூடாகிடுச்சு இதிலே நம்ம, அவ்வளோதான். பொரிஞ்சு வர நேரத்துல நம்ம என்ன பண்ணலான்னா பார்த்தீங்கனாலே பொரியுது. நல்லா ஃப்ளேவர் வரும்போதே நம்ம இந்த இஞ்சி பூண்டு மசாலாவும் சேர்த்துக்கிறோம். நிறைய ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு போட்டவொடனே இஞ்சி பூண்டு. இது நீங்கள் மொத்தமாக கொட்டி கூட பண்ணலாம். கொஞ்சம் ஃப்ளேவர் ஏற்றுறதுக்காக நம்ம இப்படி பண்ணுற உடனே ஒரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நாங்கள் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பண்ணிவிடுவோம். அதை 3 நிமிஷத்தில் தூக்கி உள்ளே எல்லாத்தையும் போட்டு ஒரு கிலோ தக்காளி, ஒரு கிலோ வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி உள்ளே போட்டு டக்குன்னு எடுத்து விட்ருவோம். ஏன்னா கடைகளில் காலியானவனும் இதை டக்குன்னு பண்ணுவோம் நாங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு 1 மினிட்டுங்க, ரொம்பலாம் வேண்டாம். போட்ட உடனே நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 30 செகண்ட்லேயே இந்த அரைச்சி வச்ச முந்திரி, தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய் எல்லாத்தையுமே மொத்தமும் ஊற்றிக்கலாம். இது நீங்கள் தனித்தனியாக பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் இமீடியட்டாக பண்ணும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே பரோட்டாவும் இந்த சால்னாவும் ரெடி பண்ணுறதுக்காக தான் இந்த இதில் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இதிலேயே ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஒன்று கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதிலே மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் போட்டுக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். ஒரு 1/2 தேக்கரண்டி மஞ்சத்தூள் மட்டும் ஒரு சிட்டிக்கே தான் போட்டிருக்கேன். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இதில் நெய்யோ பட்டரோ போடல, நீங்கள் நெய் பட்டரு எதுனாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நம்ம உப்பு ஏற்கனவே போட்டாச்சு. இப்போது நான் இதை அப்படியே நான் இதை அப்படியே வந்து குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா சூப்பரான சுவையான நம்மளோட சால்னா ரெடி ஆகிடும். உங்களுக்கு எப்படி தண்ணியாக வேணுமா தண்ணியாக போட்டுக்கலாம், கொஞ்சம் திக்காக வேணாலும் திக்காக போட்டுக்கலாம். இதில் நீங்கள் வந்து சிக்கன் போட்டுக்கலாம், இல்லை மட்டன் போட்டு கூட செய்யலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் லைக் கேரட்டு, பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ் இந்த மாதிரி வகைகள் போட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே நம்ம இல்லை லாக் போட்டுடலாம். ஒரு 4 விசில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளோட இந்த சால்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆயில் நல்லா மேலே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்படியே நம்ம இதிலே நம்ம இந்த கொத்தமல்லி புதினாவையும் சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லி புதினா சேர்த்தாச்சு. பார்த்தீங்கனால தெரியும். ஸோ அவ்வளோதான், நம்ம இப்போ இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சனா சால்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. வெஜிடேரியன் குருமா சால்னா, வேறு எதுவுமே கிடையாது இதில், வெஜிடபிள்ஸும் கிடையாது, மீட்டும் கிடையாது. சூப்பரான ஃப்ளேவர் வரும், டேஸ்ட் வரும், கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்தீங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வரும், ரொம்ப ஐட்டமும் கிடையாதுல்ல இதில். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி போட்டு அது கூட இஞ்சி பூண்டு அதெல்லாம் போட்டாச்சு. கரெக்ட் கரெக்டாக எக்ஸாக்ட்லி சொன்னாங்க, குருமா மாதிரி தான். ஆல்ரெடி சாப்பிட்டாங்க பரோட்டா கூட வச்சு இல்லை. ஸோ செம்மையாக இருந்தது, நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுக்கு நாங்கள் போடுற பதிவுகள்லாம் உங்களை வந்து சேரும். வேற என்ன சொல்றீங்க? உங்களுக்கு என்ன டிஷ் எல்லாம் தேவை? இன்டர்நேஷனல் டிஃப், கான்டினென்டல், இட்டாலியன், எது வேணாலும் நீங்க போடுங்க, உங்களுக்காக அதை நாங்க வந்து செஞ்சு காட்டுறோம். உங்களிடம் விடைபெறுது உங்கள் செஃப் சுரேஷ்ணமே. டேக் கேர், பை.